శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిచాకేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రీ అసద్గురుపరంపరాయ నమః. రెండు శ్లోకத்தினால ஐகுண்டலாதீரனத்தினுடைய சாரத்தை சாமி சாட்சி முடித்தார். இப்போ சூத்திரங்கள் பார்க்கலாம். சூத்திரார்த்தங்கள் உபய வியபதேசாத்து ஐகுண்டலவத்து அப்படின்னுட்டு முதல் சூத்திரம். இதுல முதல் ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷம், கடைசி ரெண்டு சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். இதுல முதல் சூத்திரத்தினால பாஸ்கராச்சாரியர், பாஸ்கர வேதாந்தி, அவர் சொல்ற விஷயத்த இங்க சொல்றாரு. உபய விபதேசத்து அகைகுண்டளவது, அதாவது ரெண்டு உபய விபதேசம் ரெண்டுத்தையும் சொல்றது, அது ரெண்டுத்தையும் சொல்றது, ரெண்டுத்தையும் சொல்றதுனால இத வந்து அகைகுண்டளம் மாதிரி பாம்பு, பாம்பு ஆனது குண்டலீகரணம் சுருண்டல் கோல்யோ அந்த மாதிரி அது. அதாவது இங்க வந்து சந்தேகமே இப்படிதான், அச்சேதன வஸ்துன்றது பிரம்மத்தினுடைய ரூபம், அந்த பிரம்மத்தினுடைய ரூபம்ன்றது எல்லாருக்கும் ஒத்துக்கிறா, எல்லாருக்கும் அங்கீகாரம் உண்டு. ஆனால் அது எப்படி, அது பாம்பு நீண்ட இருக்கும் நீளமா இருக்கும் ஆனா அது சுருண்டுக்குமே அந்த மாதிரியா, ஒரு சமயம் நீண்ட இருக்கும் ஒரு சமயம் சுருண்டு இருக்கும் அந்த மாதிரியா, அல்லது ஒரு பிரகாசம், ஒரு பிரகாசம் அதாவது சூரியனும் பிரகாசமா இருக்கு சூரியனுடைய கிரணமும் பிரகாசமா இருக்கு அத மாதிரியா, அல்லது அந்த பேணதரங்க நியாயம் சொன்ன போறோம், அல புத்புதம் புத்புதனை குப்பளிக்கிறது குப்பளம் குப்பளமா வருது அதே மாதிரி நுரை வருது அத மாதிரியா, அல்லது விசேரண சேஷி பாவம் அம்சாம்சி பாவம் நம்ம நம்ம சித்தாந்தம் இப்படி நாலு விதமா ஆக்ஷேபம் பண்ணச்ச இந்த பாஸ்கர வேதாந்தி சொல்றது இது. நேற்றைய சொன்னோம் அது அகி குண்டலம், அகினாக்க பாம்பு, குண்டலம் அப்படின்னாக்கா சுருண்டுகிறது, நீண்டு இருக்கிற பாம்பு எப்படி சுருண்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிரம்மம் ஒரு மாதிரி இருந்தது. எப்படி இருந்தது, ஏக்கமா இருந்தது, முதல்ல அப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிருக்கலாம். ஆனா இப்ப என்ன இருக்குது அப்படின்னாக்கா முதல்ல ஒன்னா இருந்தது, இப்போ நாலு விதமா பிரிஞ்சிருச்சு, பல விதமா பிரியிருது. இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால ஏகரூபமாவும் இருக்கு பகுரூபமாவும் இருக்கு. அந்த பகுரூபன்றது நான் வந்து தேஜஸா மாறிடுவேன், நான் ஜலமா மாறிடுவேன், நான் பிரதிவா மாறிடுவேன் அப்படின்லாம் சொல்றது. அப்படின்லாம் சொல்றதுனால இதை வந்து ரெண்டும் இருக்கு, ஏகரூபம் பகுரூபம். அந்த பகுரூபத்தை குண்டலீகரணம் மாதிரி பாருங்க, பாம்பு சுருண்டு இருக்கிற மாதிரி, அதாவது பெருமாளுடைய பரமாத்மாவுடைய சுரூபத்திலேயே ஒரு அம்சம். அது வந்து என்ன ஆகுதுன்னாக்கா அச்சேதனமா பரிணமிக்கிறது. உபயோகிபதேசாத்து ஐகுண்டளவத்து அப்படின்னுட்டு அவன் சொன்னான், பாஸ்கர வேதாந்தி இது சொன்னது. அச்சேதனங்கள்லாம் பிரம்மத்தினுடைய ரூபம்தான், ஆனால் அது எப்படிப்பட்ட ரூபம், அதுலதான் விப்ரதிபத்தி பரஸ்பரம் விரோதங்கள் எல்லாம் இருக்கு, அதன் அபிப்பிராய பேதம் எல்லாம் இருக்கு. அதுக்கு பதில் இப்ப சொல்ற இவா சொல்லிட்டா இது மாதிரி ஐகுண்டலம் பாம்பு சுருண்டுகிற மாதிரி, நீண்டு இருக்கிற பாம்பு எப்படி சுருண்டுக்குமோ அந்த மாதிரி இது அப்படின்னு அவ சொல்றார். அது காரணம் உபயம் உபதேசம், பிரம்மே வேதகம் சர்வம் ஆத்மே வேதகம் சர்வம் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இந்த பிரம்மன் தான் அனைத்துமே, அந்த ஆத்மா தான் எல்லாமே அப்படின்னுட்டு தாதாத்மியம் இருக்கு, ஐக்கியம் பிரம்மைக்கியம் ஐக்கியம் சொல்றது. அதே மாதிரி இமா திஸ்ரோ தேவதா அனைய ஜீவேன ஆத்மனான பிரவிசிய நாமரூபே வியாகரவாணி அப்படின்லாம் இருக்கு, நாளா நாலு விதமா நான் மாறிடுறேன் அப்படின்லாம் இருக்கேன். அந்த ரெண்டு உபதேசமும் ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஏத்துக்கணும். அப்ப இந்த மாதிரி கிரமம் சொல்றது
நீண்ட தன்மையும் இருக்கு, சுருண்டு தன்மையும் இருக்கு பாம்புக்கு. அந்த மாதிரிதான் பிரம்மமானது ரெண்டு நிலைகள், முதல்ல ஏகரூபமா இருந்தது, இப்போ பகுரூபமா இருக்கு அப்படின்னுட்டு ஒரு பட்சம் உபயவியபதேசாத்து ஐ உண்டளவது அப்படின்ட்டு ஒரு பட்சத்தை சொல்லி முடித்த. ரெண்டாவது பட்சம் பிரகாசாஸ்திரயத்வா தேஜஸ்வாத், இங்க வா அப்படின்னு இருக்கு, பிரகாசாஸ்திரயவத்து வா தேஜஸ்வா அப்படின்னு மூணு பதங்கள், அதுல வான்னு ஒரு பதம் இருக்கு. வா அப்படின்னாக்க அல்லதுன்னு அர்த்தம். அல்லதுன்னு அர்த்தம், முதல்ல சொன்ன பட்சத்தை விட்டுடுங்கோ, அந்த பட்சத்தை தள்ளிடுங்கோ, அந்த பாஸ்கர வேதாந்தி சொல்றதை ஏத்துக்க வேண்டாம், இத மாதிரி ஒத்துக்கோங்க. எப்படி ஒத்துக்கணும் அப்படின்னாக்கா, பிரம்மஸ்வரூபமே அதுவே அசேதன உருவா வர்றது அப்படின்னு நீ சொல்ற. அப்படி சொன்னா என்ன தெரியுமா, வேதங்கள்லாம் பிரம்மத்துக்கு விகாரமே கிடையாதுன்னு சொல்றது. நிறைய இடத்துல வேதம் சொல்றது பிரம்மத்துக்கு விகாரமே கிடையாது. விகாரமே கிடையாதுன்னு சொன்ன பிரம்மத்துக்கு விகாரம் இருக்கு சுரூபத்துல நீ சொல்ற, பாஸ்கர வேதம் சொல்றது. அந்த மாதிரி சொன்னாக்கா அந்த வேதத்துக்கு விரோதம் வந்துடும். அது மட்டுமா, இந்த மாதிரி வேத சுருதிகள் இருக்கு. நேத்தைய பார்த்து பாருங்க, போக்தா போக்யம் பிரேரிதாரஞ்ச மத்வா, பிரதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா அப்படின்லாம் வாக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் என்ன சொல்றது, அது ஜீவன் வேற, அச்சேதனன் வேற, பரமாத்மா வேறன்னு சொல்றது. இப்படி பேத சுருதிகள்லாம் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், அந்த பேத சுருதிகளுக்கெல்லாம் விரோதம் வந்துடும். இவா சொல்றத அப்படியே ஏத்துண்டாக்கா. அதனால பேத சுருதிகள் அது வேறு இது வேறுன்னு, சுரூபமே வேற, அச்சேதனத்தினுடைய சுரூபம் வேற, சேதனத்தினுடைய சுரூபம் வேற, பகவானுடைய சுரூபம் வேறன்னா சொல்றிருக்கே, அதுக்கு விரோதம் வந்துடும். இது ஒரு தோஷம். அப்புறம் பிரம்மத்துக்கே விகாரம் சொன்னாக்கா விகாரமே வராது அப்படின்னு சொல்ற சுருதிகள்லாம் இருக்கு பாருங்கோ, அதுக்கு விரோதம் வந்துடும். இது ஒரு தோஷம். இப்படி இந்த தோஷம் எல்லாம் இருக்கிறதுனால அந்த பாஸ்கராச்சார் சொன்னதை ஏத்துக்க வேண்டாம். வேற என்ன பண்றது அப்படின்னாக்கா, பிரகாசாஸ்திரயத்வா, பிரகாசாஸ்திரயவத்து பிரகாசம், அதுக்கு ஆசிரியம், அதாவது ஒரு சந்திரன் அல்லது சூரியன், அது மாதிரி தீபம், அது அதனுடைய கிரணங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த கிரணங்கள் மாதிரி ரெண்டும் ஒண்ணுதானே, ஒண்ணுதான் எப்படி ரெண்டும் சேர்ந்திருக்கவே ஒண்ணுன்றோம். உண்மையிலேயே கிரணம் வேற, விளக்கு வேற, சூரியன் வேற அதனுடைய கிரணம் வேற, சந்திரன் வேற அதனுடைய கிரணம் வேற, ஆனால் ரெண்டும் ஒண்ணுன்னு எப்படி சொல்றோம் லோகத்துல ஒண்ணு மாதிரி சொல்றது. காரணம் என்னன்னா, ரெண்டுமே பிரகாசத்தை உடையது, தேஜஸ்வா பிரம்மமோ அச்சேதனமோ, இத மாதிரிதான் பார்க்கணும். எப்படியானால் ஒரு விளக்கும் அந்த விளக்கினுடைய கிரணமும் வெவ்வேறையா இருந்தா கூட ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்றோமோ, அதனுடைய ரூபம் இது அப்படின்னு சொல்லுவோமோ, அந்த மாதிரி காரணம் என்ன, ஒரே ஜாதி பிரகாசம்னு ஒரு ஜாதி, அந்த ஜாத்தியை வச்சுட்டு இப்ப சொல்றோம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலையும் பிரம்மமும் விபுலமா வியாபிச்சிருக்கு, பிரம்மசத்துவத்தினால பிரகிருதி சொல்லப்படுறது, அதனால இந்த அச்சேதனம் கூட பிரம்மத்தினுடைய ஒரு ரூபம். வேற வேற இருந்தா கூட ஒரே தன்மை, ஒரே தன்மை என்னது அப்படின்னா ஒரே ஜாதி, பிரம்மத்துக்கும் வியாபிச்சிருக்கிறதுன்னு சுபாவம், பிரகிருதிக்கும் அது மாதிரி உண்டு, பிரகிருதி கூட அது மாதிரிதான். விபு அது விபு, அதுவும் விபுவா இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், உபனிஷத்து சொல்லியிருக்குது. அதனால பிரம்மமும் வியாபிச்சிருக்கும், இந்த பிரகிருதியும் வியாபிச்சிருக்கும், அத்தை கொண்டு இது. அதனால இந்த ஏகஜாத்தியம், ஏகஜாத்தியத்தொன்றதை வச்சுட்டு இந்த மாதிரி சொல்லிடணும். இந்த ரெண்டு பட்சத்திலேயே இந்த இது இருக்க அத்வைதிகள் யாதவ பிரகாஷால் இவாளுடைய பட்சங்கள்னா அடங்கி போயிடுறது. இப்படி பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயத்தை
இந்த மாதிரி சொல்லச்ச அதுக்கு சித்தாந்தமானதுன்னு சொல்றது. பூர்வவத்வா, பூர்வவத்வா இந்த ரெண்டு பட்சம் இங்க வான் ஒண்ணு இருக்கு. இந்த வான்ற சப்தமானது இத சொல்றது. இப்ப ரெண்டு பட்சம் சொன்னோம் இல்லையோ, உபயோகதேசாத்வ ஹைகுண்டலதுன்னு ஒண்ணு சொன்னோம், ரெண்டாவது பிரகாசாசிரயத்வா தேஜஸ்துவாத் அப்படின்னு சொன்னோம். இந்த ரெண்டு பட்சத்தையும் தள்ளி விடுறது வாசத்தம், அது அப்படியே கலைஞர் சொல்றது வேண்டாம் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வவத்து. பூர்வவதுன்னு என்ன அர்த்தம்? எப்படியான ஜீவன், ஜீவனானவன் பரமாத்மாவுக்கு அம்சமாக விசேஷமாக சரீரமாக இருந்தானோ அந்த மாதிரி இந்த அச்சேதனம் கூட அம்சமாக விசேஷமாக இருக்கு, சரீரமாக இருக்கு. பூர்வவத்து. பூர்வவதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி, முன்னாடி எப்படி ஜீவனுக்கு சொன்னமோ சேதனத்துக்கு சொன்னமோ அந்த மாதிரியாக அச்சேதனத்துக்கும் இப்படிதான் சொல்லணும். அது பிரம்மாம்சத்துவம் தான் சொல்லணும். அது கூட எப்படி தெரியுமோ, ஜீவனை பெருமாளை ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா சரீரத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாது. பிரிச்சுட்டா என்ன அர்த்தம்? தேக வியோகம் ஆயிடுத்து, மரணம் வந்துடுச்சோம்னு அர்த்தம். நமக்கு அது கிடையவே கிடையாது. எம்பெருமானோட எப்பொழுதும் சேர்ந்துருக்கோம், நமக்கு தெரியல, நமக்கு தெரியல பெருமாள் உள்ள இருக்கான்ட்டு, அஞ்ஞானத்தினால மறைக்கிறது அது. ஆனால் இதுதான் சித்தாந்தம், எப்பொழுதுமே சரீரம் அச்சேதனம் சேதனம் ரெண்டுமே பிரிக்க முடியாததா இருக்குது. பிரிக்க முடியாத அம்சம், பிரிக்க முடியாத அம்சம். ஏதாவது ஒரு புடவை இருக்கு, வேஷ்டி இருக்கு, அந்த வேஷ்டியால நம்ம கரையெல்லாம் இருக்கு, அந்த கரையை நினைச்சா நம்ம பிரிச்சுடலாம். ஆனால் இந்த பரமாத்மா கிட்ட இருந்து ஜீவனையோ அல்லது அச்சேதனமான ஜடத்தையோ பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அமிர்த சித்தம் செய்யணும்னு அர்த்தம். அதான் பூர்வவத்து அப்படிங்கிறார். சரி, ஏன் இதை மாதிரி சொல்லணும்? அவா சொன்னாக்கா என்ன தோஷம்? போன ரெண்டு பட்சம் சொன்ன மாதிரினாக்கா, இந்த மாதிரி நீங்க சொல்றதுல பிரம்மஸ்வரூபத்துக்கே அச்சித் திரவியம், பிரம்மஸ்வரூபமே அச்சேதன திரவியமா மாறுதுன்னு நீ சொல்ற, பெரிய தோஷம். ஏன்னா விகாரமே இல்லாத பிரம்மத்துக்கு விகாரம் வருதுன்னு சொன்ன நியாயமா? அதனால அதை ஏத்துக்க முடியாது. விகாரமே இல்லாத திரவியத்துக்கு விகாரம் வராது. அதனால அந்த முதல் பட்சம் ஒத்து வராது. அது மாதிரி ஜாதி யோகம் மாத்திரம் இருக்கு, பிரம்மத்துவ ஜாதி யோகம் அப்படின்னாக்கா, இப்போ அஸ்வத்வம் கோத்வம் இருக்கு, குதிரை பசுமாடு, பசுமாட்டுல பசுத்வம் கோத்வம்னு ஒரு தர்மம் இருக்கு, குதிரையில அஸ்வத்வம்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த மாதிரி ஒரே பிரம்மத்துல, ஒரே பிரம்மத்துல ஈஸ்வரனா இருக்கிறதும் இருக்கும், அச்சேதனமா இருக்கிறது இருக்கும், ரெண்டும் சேர்ந்துடும். ஒரே பிரம்மத்துல ஈஸ்வரத்துவம் இருக்கு, அச்சேதனத்துவம் இருக்குதுன்னு நீ சொல்லணும். அது சொன்னாக்கா அது எவ்வளவு விரோதம்? அது பல ஸ்மிருதிகள், பல ஸ்மிருதிகள் அதெல்லாம் விரோதமா, விரோதத்தை காமிச்சு கொடுக்கும், விரோதத்தை காமிச்சு கொடுக்கவே அதை ஏத்துக்கவே முடியாது. என சொல்லிருக்கோம் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு. ஒரு விசேஷனம், ஒரு விசேஷம், இந்த விசேஷனம் வேற ஏத்தான் இருக்கும், விசேஷம் வேற, விசேஷம் வேற ஏத்தான் இருக்கும். நம்மளே பாருங்க, தேவதத்தக்க அப்படின்னு ஒருத்தன் கேட்டான், யார் தேவதத்தன்? உடனே அதுக்கு பதில் என்ன சொல்றோம்? ஷியாமோ தேவதத்தா, சஜ்ஜனோ தேவதத்தா, யுவா தேவதத்தா அப்படின்னு சொன்னான். இவ பாருங்கோ, தேவதத்தன் கிட்ட எவ்வளோன்னு ஒரு தர்மம் இருக்கு, சஜ்ஜனத்துன்னு ஒரு தர்மம் இருக்கு. அந்த மாதிரி இது இது இருக்கு பாருங்க, சியாமத்துவம், கருப்பா இருக்கிறது, நல்லவனா இருக்கிறது, அந்த மாதிரி யுவாவா இளைஞனா இருக்கிறது, இதெல்லாம் தர்மங்கள். அந்த தர்மங்கள் தான் சேர்ந்திருக்குது. தர்மங்கள், தர்மங்கள் வேற, தர்மி வேற தானே, அதை எல்லாரும் ஒத்துண்டே ஆகணும். தர்மம் வேற, தர்மி வேறதான், தர்மம் வேற, தர்மி வேறன்னு சொல்லச்ச அந்த ரெண்டுத்தையும் ஒன்னா ஆகிட்டா விரோதமாச்சு, அதனால அது தோஷம். ஆனால் நாங்க எப்படி தெரியுமா சொல்றோம்? விசிஷ்ட வஸ்து, இது விசேஷனம், இது விசேஷம், ஐக்கியம் சொல்லல, ஏகதேசமா இருக்கு.
அது கூட எப்படி விசேஷமா இருக்கு, ஒட்டின் இருக்கு. என் உடம்பு நானும் ஒன்னா, நீ அதை அவனே ஒத்துக்க மாட்டான், பூர்வபக்ஷியே இத மாதிரி ஒத்துக்க மாட்டான். உடம்பு வேறதான், ஆத்மா வேறதான், ஆனால் ஆத்மாவையும் உடம்பையும் பிரிக்க முடியாது, சேர்ந்தே இருக்குமே, சேர்ந்து இருக்கும். அதனால இந்த இது விசேஷண அம்சம், அது விசேஷ அம்சம், ரெண்டும் விசிஷ்ட வஸ்து, ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால அபேத விவகாரமும் சரியா போயிடுறது. ரெண்டும் தனித்தனியா இருக்கு, இதுவும் தர்மம் வேற, அதுவும் தர்மம் வேற, சேதன தர்மம் வேற, அச்சேதன தர்மம் வேற. அதனால அந்த வேற வேறையா இருக்கிறதுனால வேத சுருதிகளும் சரியா போயிடுறது. அந்த மாதிரி சரீராத்ம பாவம் சொல்லிவிட்டோம், அம்சாம்சி பாவம் சொல்லிவிட்டோம், அப்படி சொல்லிவிடவே பிரதான பிரதிதந்திரம் அதுவும் ரட்சிக்கப்படுறது. பிரம்மமானது தோஷமற்றதுன்னு சொன்னோம், அதுவும் சரியா போயிடுச்சு, ஏன்னா விகாரம் இல்லை, சேர்ந்து இருக்க அவ்வளவுதான், விகாரமே கிடையாது. அதனால நிர்தோஷத்துவம் அதுவும் ரட்சிதமா போயிடுச்சு. இப்படிலாம் சொல்லிட்டதுனால நம்ம சித்தாந்தத்துல இந்த அம்சாம்சி பாவமானது அற்புதமா சித்தி சொல்றது. அவா சித்தாந்தத்துலதான் ஒவ்வொன்றுத்துக்கும் மாட்டிக்கணும், அவா எல்லாத்திலையும் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லவே முடியாது, பதில் சொல்லவே முடியாது. அதனால இந்த அபரோசித்த விசேஷனமாக எப்படி சேதனன் பரமாத்மாவுக்கு அம்சமாக இருப்பானோ அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு அச்சேதனமும் அபரோசித்த விசேஷனமாக அம்சமாக இருக்கும், பிரிக்க முடியாது, தனியா இருக்காது. பிரதக்ன தனியா இருக்கு, அபரோசித்தம் தனியா இருக்காது, சேர்ந்திருக்கும், ஆனா விசிஷ்டமா தான் இருக்கும், சுரூபைக்கியம் இல்ல, விசிஷ்ட ஐக்கியம். அப்படி அதனாலதான் விசிஷ்ட அத்வைதமே நமக்கு பேரு. அதனால அந்த மாதிரி இருக்கிறது அது, அப்படிப்பட்ட அம்சம்தான். அது மட்டும் இல்ல, விகாரம் இல்லை என்றையே பிரம்மத்துக்கு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு சமாதானம், பிரதிஷேதாச்ச, பிரதிஷேதம் பண்ணப்படுறது, விகாரங்கள்லாம் இல்லை இந்த பிரம்மத்துக்கு. பிரம்மத்துக்கு அச்சேதன தன்மை, அச்சேதனத்துக்கு என்ன தன்மை, விகாரம் தான் தன்மையே. அச்சேதனங்கள் மாறிண்டே இருக்கும், அதனாலதான் பிரவாகணிச்சம். தேசியன் தத்துவத்திரை சிந்தனாதிகாரத்துல அதை சாதிச்சிருக்கார், பிரவாகணித்யம். அதனால பிரவாகணித்யம்னா பிரவாகம் ஒரே மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் ஜலம் மாறிண்டே தான் இருக்கு, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரியாக அச்சேதனங்கள்லாம் மண்ணு, மண்ணு கடமா மாறும், கடம் உடஞ்சதுன்னா கபாலமா மாறும், அது கபாலிக்கையா மாறும், திருப்பி மண்ணா மாறும், மாறிண்டே இருக்கும், மண் அப்படியே நிற்கும், பிரவாகணித்யம். அவஸ்தைகள்லாம் மாறிட்டு இருக்கும், நிலைகள், நிலைகள் மாறுமே தவிர்த்து இது மாறாது, ரூபம் சுரூபம் அந்த வஸ்து அப்படியே நிற்கும், அந்த மாதிரி அது இருக்கும். அதனால அச்சேதனத்தினுடைய தன்மை விகாராஸ்பதம், விகாரத்துனா அது அடையும், அந்த விகாரமானது எம்பெருமானுக்கு கிடையாது. சவாயேஷ மகான் அஜ ஆத்மா அஜரக அமரக, ஜர இல்லை அமரி அமரன், மரணம் இல்லை, அஜரன் அதாவது ஜர இல்லாதவன், மூப்பு இந்த வயோதிகள்லாம் கிடையாது, இந்த ஆத்மஸ்வரூபத்துக்கே கிடையாது, நமக்கே நம்ம ஆத்மஸ்வரூபத்துக்கே கிடையாது, அப்படிச்ச பரமாத்மாவுக்கு இருக்குமா, மரணம் இல்லாதவன். அதே மாதிரியாக நாசி ஜரையா ஏத ஜீர்யதி, இந்த உடம்புல மூப்பு இருக்கு, நம்ம உடம்புல முதுமை வரும், வயோதிக அவஸ்தைகள்லாம் வரும், ஒரு குழந்தைய பார்க்கச்ச குழந்தை குழந்தைன்னு இருக்கும், அந்த குழந்தை வளர்ந்ததுனாக்கா வாலிபன் யௌவனம், அதுக்கப்புறம் 45-50 வயசு ஆயிடுச்சுனாக்கா கடத்தனை வர ஆரம்பிச்சோம். நீங்க எவ்வளவுதான் டை அடிச்சுட்டாலும் முகத்துல அந்த இது தெரிஞ்சு விடுறே, வயசானத்தன்மை, வயசானத்தன்மைன்னு தெரிஞ்சு விடுறது. அதனால இந்த உடம்புக்கு தான் மூப்பு, முதிர்ச்சி, வயோதிகம் எல்லாம் உடம்புக்கு தான். பாருங்க ஆத்மஸ்வரூபத்துக்கு வயசு சொல்ல முடியுமான்னா, அவனுக்கு எவ்வளவு வயசுன்னு எப்படி பண்றோம், எப்ப இந்த உடம்போட நாம பிறந்தோமோ அந்த உடம்போட பிறந்த பாருங்கோ, அதுலேருந்து தான் கணக்கு நமக்கு, அதுலேருந்து தான் நமக்கு கணக்கு. அதனாலதான் நமக்கு ஜென்மாக்கள் அதிகமா இருக்கு,
பெருமாள் சொல்ற பகூனி மே வியதீதானி ஜென்மானி தவசார்ஜுனா அப்படிங்கிறார். எனக்கும் உனக்கும் பல ஜென்மங்கள் ஆயிடுச்சு. ஒன்னா ரெண்டா தானியகம் வேத சர்வாணி நத்தம் வேத அப்படிங்கிற நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கேன், நீ தெரிஞ்சுக்கல. ஏன்னா நம்ம எல்லாம் இந்த கர்ம வசத்தான் நம்ம எல்லாம் பிறக்கணும். அவனோ அஜாயமானோ பகுதா அஜாயது, அவன் இச்சையா, அவன் சங்கல்பத்தினால் ஆதரிக்கிறான், நாம் அப்படி இல்லை. அதனால பாருங்கோ உடம்புக்கு தான் வயசெல்லாம், ஆத்மஸ்வரூபத்துக்கு வயசுன்றதே கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு வயசு கிடையாது. அதனால உடம்புக்கு ஜரம் வந்தாலும் நர வந்தாலும் ஆத்மஸ்வரூபத்துக்கு கிடையவே கிடையாது. அதனால பிரதிவேதாச்சு, இதெல்லாம் பிரதிவேதம் பண்றது, நிஷேதிக்கிறது, கிடையவே கிடையாது. அதனால என்ன எடுத்தோ, இந்த பிரம்மமானது எப்பொழுதும் சுத்தமா இருக்கு, சுத்தமா இருக்கு, அதுல தோஷமற்ற தன்மை அது இருக்கு. அதனால சூக்மமாகிற பிரம்மம், அதாவது சூக்ம சேதனாச்சேதன விசிஷ்டமான பிரம்மம் காரணம், ஸ்தூலமான சேதனாச்சேதன விசிஷ்டம் பிரம்ம காரியமா இருக்கும். அதனால காரணமும் காரியமும் வேற வேற இல்லை. முதல்ல சூக்ஷமா இருந்தது, இப்ப ஸ்தூலமா மாறிடு, அவ்வளவுதானே. எப்பொழுதும் இருக்கு பிரம்மான்றது, எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு, அதனுடைய காரியங்களும் எப்பொழுதும் இருக்கு. காரணாவஸ்தையில சூக்ஷமா இருந்தது, காரியாவஸ்தையில ஸ்தூலமா இருந்தது. அதே மாதிரி காரணமா இருக்கக்கூடிய பிரம்ம விஞ்ஞானம், பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா ஏக விஞ்ஞானம் என சர்வ விஞ்ஞான பிரதிஜானம், பிரம்மத்தை தெரிஞ்சுட்டாக்கா பரமாத்மாவை தெரிஞ்சு இந்த பிரபஞ்சத்தையே தெரிஞ்சுள்ளான். பிரம்மத்தை தெரிஞ்சுக்காம வேற எதை தெரிஞ்சிருந்தாலும் உபயோகமே இல்லை. அதனால எது பிரதான பூதமோ அதுதான் நம்ம சித்தாந்தத்தில், நம்ம சம்பிரதாயத்துல சிவேஷ்ண சம்பிரதாயம் தான் அழகான வார்த்தை. சாமானிய சாஸ்திரம், நியாயமோ மீமாம்சையோ வியாகரணமோ சாங்கியம் ஏதோ ஒண்ணு, விசேஷ சாஸ்திரம்ன்றது வேதாந்தம். இந்த வேதாந்தத்தை நாடிதான் மீதி சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. அதனால இந்த வேதாந்த ஞானம் வேணும், வேதாந்த ஞானம். இதனாலதான் உங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். காரணம் எப்படியாவது இதெல்லாம் தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பாருங்க நானும் வாசுதேவனும் பேசிட்டு இருப்போம், அப்ப அவர் சொல்லுவார், அவள்லாம் இந்த பிறப்பா நான் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவேன், அவள்லாம் வாசிக்கணும்னு ஆசைப்படுறா. அதனால நம்ம எல்லாம் புத்தகம் பார்த்து நம்ம சொல்றோம், அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா, அதனால நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை போனா நம்ம பார்க்கவே மாட்டோம் புத்தகத்தை. நாங்க எங்ககிட்ட பாடம் நீங்களாம் வாசிக்கவே எனக்கு இருந்தா எங்களை சொல்றோம், இல்லாத போனா எப்ப தேவையோ அப்ப பார்த்துப்போம். ஆக இந்த பிரம்மமானது இப்படி அச்சேதனமும் அம்சமா இருக்கு, சேதனமும் அம்சமா இருக்கு, பரமாத்மாவுக்கு அம்சாம்சி பாவம் இருக்கு. இதெல்லாம் இருந்தா கூட அவனுடைய சுபாவம் வேற, இவைகளுடைய சுபாவம் வேற, சுபாவம் வேற வேறையா போயிடவே பகவான்கிட்ட ஒரு தோஷமும் வராது. அதனால ஏகப்பத்தினிக்கு கல்யாணிக்கு தான் சொன்னேன், போன அதிகரணத்துல உபயலிங்காதிகளத்தை நம்ம சாதிச்சு முடியோ அது இங்க சித்திச்சு வருது. அப்படி சித்திச்சு வருதுனாக்கா பரமாத்மாவை நமக்கு பிராப்தியமா இருக்கிற பரமாத்மாவை ஆனந்தமா நாம வந்து தெரிஞ்சுப்போம், அதுல நமக்கு பிடிப்பு வரும். அதுக்கோசரம் தான் இந்த பாதமே வந்தது. அப்படின்னுட்டு இந்த ஐகுண்டலாதிகரணத்தினால அச்சேதனத்தினால பிரம்மத்துக்கு ஒரு இன்னொரு ஒரு ஏற்றம், அதுக்கும் அம்சமா இருக்கான், அதுக்கும் அதுக்கும் அம்சியா இருக்கான் பரமாத்மா, அதுக்கும் தேகியா சரீரியா ஆத்மாவாக இருக்கான். ஆனால் அவைகளோட சேர்ந்ததுனால அவனுக்கு தோஷம் இல்லை அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது. இப்போ நாளைக்கு அதிகரணம் வராதிகரணம் பேரு, நமக்கு வந்து ஸ்ரீமதம் எல்லாம் தெரிச்சுவா, அதுல வந்து பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம் இருக்கு. இந்த பரதேவதா பாரமார்த்திய அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம் இது. ஏன்னா தத்துவத்துறையும் சொல்லிட்டோம், அதுல சித்து அச்சித்து ஈஸ்வரன் முதல்ந்து குரு பரம்பராசாரம், அது ஸ்ரீமதாரு சேர்ந்தது சேராது ரெண்டுமே பட்சம் அது போட்டோம். உபத்காத அதிகாரம், அப்புறம் சார நிஷ்கர்ஷ அதிகாரம், அதுக்கப்புறம் இது
வந்து அர்த்த பஞ்சக அதிகாரம், பிரதான திருத்தி சிந்தனை அதிகாரம், அர்த்த பஞ்சக அதிகாரம், தத்துவத்திரைய சிந்தனை அதிகாரம், இது பர்யந்தம் நம்ம பொதுவா தெரிஞ்சு விட்டோம். பிராப்திய பிரம்மண ரூபம் பிராப்திய பிரத்யேகாத்மனா பிராப்திபாயம் பணம் தேவை பதா பிராப்தி விரோதிக்க வதந்தி சகலா வேதாக சேதியாது புராணக்காக சுவாமி இந்த ஸ்லோகங்கள் எடுத்திருக்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம். ஆனால் எது பிராப்தியமான பிரம்மம்? ஏன்னா தேவதா நிஷ்கர்ஷம், பரதேவதா நிஷ்கர்ஷம் பண்ணணுமா வேண்டாமா? அந்த நிஷ்கர்ஷம் கணக்கே இல்ல இல்லைன்னாக்கா நம்ம என்ன பண்ண முடியும்? பரதேவதா நிஷ்கர்ஷம் கணக்கே இல்லைன்னாக்கா நமக்கு சந்தேகம் வந்துடும். அதனாலதான் பெரியவாள்லாம் சுதோபகாரி ஈரத்திற்கு சாஸ்திர ஜானம் பகு கிளேசம். இது வந்து ஸ்ரீமதே இருக்கு, புத்தே சரண காரணம் உபதேசாத் அறிவு புத்வா நிறவே சர்வகம்பசு. சாஸ்திர ஜானம் இருந்ததுன்னாக்கா அதாவது நிர்ணயாத்மகமான சாஸ்திர ஜானம் இருந்ததுன்னா நல்லது. நிர்ணயம் பண்ண தெரியாம சண்டை போட்டுண்டு உழைப்பு விட்டுண்டு இருந்தாக்கா அந்த சாஸ்திரமானது பகு கிளேசமா இருக்கும், ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டா இருக்கும். அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை தெரிஞ்சுன்னு என்ன பிரயோஜனம்? சாஸ்திர ஜானம் பகு கிளேசம். புத்தேகே சலன காரணம், புத்தி வந்து சஞ்சலிச்சு போயிடும், சஞ்சலி அப்படியே சஞ்சலம் சஞ்சலம் வந்துருச்சுன்னா என்னாகும்? இதுவா அதுவா நிர்ணயம் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம் கதையே, பெரிய பண்டிதர் கலக்ஷேபம் சொல்லுன்னு இருப்பார், சாஸ்திரம் சொல்லுன்னு இருப்பார், அந்த சமயத்தில் பரம பாகவதர் நாராயண நாராயணன் சொல்லணும்னு இருப்பார். அவர் வருவார், அவர் வந்தார்னா குரு எழுந்துருவார் ஆச்சாரியர், அவர் இவர் சேர்ப்பார், இவர் அவர் சேர்ப்பார். ஆனால் சிஷ்யால் யார் பேரும் பாகவதர், பாகவதர்லாம் நடத்தும் பிராமணர், ஆனால் அவருக்கு சாஸ்திரம் எல்லாம் தெரியாது. அதே இந்த சிஷ்யாள்லாம் இருக்கா பாருங்கோ, அவள்லாம் எப்படிப்பட்டவா? வெள்ளம் மகாநிபுணாள், நியாயத்தில் அப்படியே கரகண்டவா, இமாம்சையில் கரகண்டவா, இந்த மாதிரி சாஸ்திரங்கள்லாம் அவ்வளோ கட்டிக்காரா, இவள்லாம் எரிச்சல் ஒன்றும் தெரியாது. ஒரு பாகவதர் போய் எழுந்து நமஸ்காரம் பண்றார், சேவிக்கிறார். இல்லை இவர் நமக்கு இல்லை, அவர் கிடைக்கிற மரியாதை நமக்கு இல்லையே அப்படின்னு. இது இவர் தெரிஞ்சு வச்சு குருவுக்கு அடுத்த நாள் இந்த பாகவத வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு. வள்ளாம் இவ்வளவு பெரிய சாஸ்திரக்காரா தெரியுமோ, நியாயம் என்ன மீன் அவங்க சொன்ன வேதம் வந்து அது என்ன இது என்ன இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, நல்லா திருமணம் பண்ணிடுவா. உடனே அவர் கேட்கிறார் பாகவதன், பரதேவதை எது, பரதேவதை எதுன்னு கேட்கிறார். ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் நாராயணே பரதேவன், உடனே அது அடி தப்புன்ற நூறுத்தர் சிவனே கிடையாது, பிரம்மாவே கிடையாது, இந்திரனே கிடையாது, சக்தி கிடையாது, சக்தி இது ஸ்கந்தன் உத்தர குத்தர் சக்க வாதம் நிற்கவே இல்லை, வாதப்பிரிவாதங்கள் போயிட்டே இருக்கு. போயிட்டே இருக்கிற சமயத்தில் எங்கே முடியுதுன்னு தெரியல, குரு நிறுத்திடுறார். அவர் எங்கேயோ இல்லை போனோம், அவர் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலை, உமக்கு தெரியுமா அப்படின்னு ஆச்சாரியர் கேட்குறார். அந்த பாகவதர் சொல்கிறார், எங்க பெரியவா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா, என்ன சொல்லி கொடுத்தா, சிவன் நாராயணே பரதெய்வம் அப்படின்னு எங்க பெரியவா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா. இதுக்கு எங்களுக்கு சண்டை போடலாம் எனக்கு தெரியாது, எங்க ஆச்சாரியால் சொல்லி கொடுத்தது இதுதான், சிவன் நாராயணே பரதெய்வத்தை அதுதான் அப்படின்ட்டு போயிட்டார். உபதேசாத் அறிமுகத்வா விரமே சர்வ கர்மசு. அங்க அழகான உதாரணம் ஒன்று காமிக்கிறார் தேசிகன், உன்ன விரகுடையவன் கிருஷி சிந்தையை விடுமா போலே அப்படிங்கிறார் சுவாமி. மொத்தம் சாப்பிடணும், பசி நல்ல பசி எடுக்கிறது, அந்த சாப்பிடணும், அவனுக்கு ஆகாரம் வேணும். அந்த சமயத்துல உடனே எங்க ஆகாரம் கிடைக்கிறதுன்னு பார்ப்பானா, அதை விட்டுட்டு வயல்ல போய் பொழுது ஜலம் பாய்ச்சி நாத்து நட்டு களையை பிடுங்கி அதன் அண்ணா வளர்ந்து 3 மாதம் கழிச்சு திரை பண்ணி சாப்பிடுவானா? அறுப்படுத்து உண்ண விரகுடையவன், விறகுன்ன வழி, உண்ண விறகுடையவன் சாப்பிட்றதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. பசி எடுத்ததுன்னாக்கா ஆத்துல ஒண்ணும் இல்லேட்டா கூட பகதாத்துல ஒருத்தர் இருக்க அவர் சாப்பிட போட்டுருவார், அதனால அங்க போய் சாப்பிடலாம். உண்ண விறகு வழியுடைய வழி இருக்க மார்க்கம் இருக்கு, கிருஷி சிந்தையை விடுமா போலே. இந்த மாதிரி விவசாயத்தை பண்ண போவான். அந்த மாதிரி நமக்கெல்லாம் வேணும், என்ன வேணும், அத்தியாத்ம சாஸ்திரத்துல நமக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் எப்படி இருக்கணும் தெரியுமா?
பரதேவதா பாரமார்த்தியத்தோட கூடினதா இருக்கணும். எம்பெருமான தெரிஞ்சுன்னு வரணும். அந்த எம்பெருமான தெரிஞ்சுக்கணும்னாக்க அதுக்கு சாஸ்திரங்கள் எப்படி சொல்றது அதிலேயே சிந்தனை போகணும். இப்போ இந்த ஏழாவது அதிகரணம் பராதிகரணம் பேரு. இந்த பராதிகரணத்தினால சாதிக்கப்படுறது சிவன் பரமாத்மா இல்லை, பரதேவதை இல்லை, சிவனும் இல்லை, பிரம்மாவும் இல்லை, வேற யாருமே கிடையாது, வேற யாருமே கிடையாது அப்படின்னு சாதிக்க போறார். நாலோ அஞ்சோ ஹேதுக்கள் காமிக்க போறான் பூர்வபக்ஷி. அஞ்சு ஆறு ஹேதுவை சொல்லி பரமாத்மான்றது இந்த பிரம்மம் இல்லை, பிரம்மத்தை காட்டிலும் வேற ஒண்ணு இருக்கு அப்படின்னு அவன் சொல்ல போறான். அப்படி சொன்னாக்க அத தவறு அப்படின்னுட்டு ஏழு சூத்திரங்கள்னால சூத்திரக்காரர் இந்த பரதேவதா பரமார்த்தத்தை சாதிக்க போறார். அவருக்கு ஏன்னா மகாபாரதத்துல அவர் சொன்னவர் சத்தியம் சத்தியம் புன சத்தியம் உத்ருத்ய புஜமுச்சதே, வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாஸ்திரம், நதெய்வம் கேசவாஸ்திரம் அப்படின்னு அங்க சொல்ல போறாரு. அதனால பரமாத்மா யாருன்றத அவர்தான் சொல்லணும். யாசர் யாசர் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிட்டார், சிவன் நாராயணனே பரதேவதைன்னு. அந்த சிவன் நாராயணனே பரதேவதைன்றத இந்த அதிகரணம் ஏழு சூத்திரங்கள் இருக்கு, ஏழு சூத்திரங்களா இருக்கக்கூடிய பராதிகரணத்தினால இங்க சொல்ல போற. அந்த விஷயத்த சுவாமி தேசியன் மூணு ஸ்லோகங்கள்னால இந்த அதிகரணத்தை சொல்ல போற. ஏழு சூத்திரங்கள்னால சூத்திரக்காரர் சொன்ன விஷயத்த சுவாமி தேசியன் மூணு ஸ்லோகங்கள்னால சொல்ல போறார். மூணு ஸ்லோகங்கள்னால அதுல ஒரு சுவாரஸ்யம் எல்லாம் இருக்கு. என்னென்ன அப்படின்னாக்க வந்து சேது சேதுன்னு பேர் அமிர்த சேஷ சேது அப்படின்னு இருக்கு. சேதுன்னு என்ன அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும், அணை பிரிட்ஜ் பாலம் அப்படின்னா நமக்கு தெரியும். அதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல போற உபபாதனம் பண்ண போற சுவாமி தேசிகன். பாஷகார சாட்சிதான், பாஷகார சாட்சியே சுவாமி தேசிகன் அழகா புரிகிற மாதிரி சாய்க்க போற. அது அத்தனையும் மூணு ஸ்லோகங்கள்னால இருக்கிறத நாளைக்கு அதை பார்க்கலாம். ஏன்னா இது ஆரம்பிச்சா நிச்சயமா 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆயிடும். ஆனால் நாளைக்கு அதை பார்க்கலாம், அவகாசம் இல்லாதனால. கவிதாட்சி கவிமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.